அனைவருக்கும் வணக்கம். இது விசன் டிஎன் சயின்ஸ் குப்பிச்செட்டி பாளையம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டெட் எக்ஸாம், ட்ரஸ்ட் எக்ஸாம், என்எம்எம்எஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தயார்படுத்திட்டுருக்கீங்களா? வாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்எம்எம்எஸ் எக்ஸாம், ட்ரஸ்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சதவீதம் கணக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், பொதுவாக சதவீதம் தான் என்ன என்பதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இங்கே ஒரு வட்டம் போடுறேன். இந்த வட்டத்தை வந்து நான் இந்த மாதிரி நாலு மொத்த பாகங்களாக பிரிச்சுக்கிறேன். இப்படி பிரிக்கும் பொழுது ஒரு பாகத்தை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஷேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, இந்த ஷேட் பண்ணது, இந்த ஷேட் பண்ண பாகம் இருக்கு இல்லையா, அதாவது கோடிட்டப்பட்ட பாகம், மொத்தத்தில் எத்தனை பாகம் அப்படின்னு கேட்கும் பொழுது மொத்தமாக எத்தனை பாகம் செய்திட்டுருக்கோம் நம்ம? ஒன்று தான். மொத்தமாக இருக்கிறது நாலு. அப்போ இது சதவீதம் அப்படிங்கிறதுனால நூறால் நம்ம பெருக்கிக்கணும். நூறால் பெருக்கும் பொழுது இதை அடித்தோம்னா நமக்கு 25. இப்போ 25 சதவீதம் தான் நமக்கு வந்து கோடிட்ட பாகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ சதவீதம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது தொடர்பாக நம்ம கணக்குகளை பார்க்கலாம். 20 இல் 13 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. 20 இல் 13 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு 20 இல் 13 எத்தனை சதவீதம் இன்ட்டு 100. இதை மல்டிப்ளை பண்ணும் பொழுது 00 கேன்சல் பண்ணிக்கலாம். 1, 2, 2, 2, 10. இப்போது நீங்கள் 13 5 மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5 3 15 5 மிச்சம் 1 1 5 1 6. அப்போ 65% அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும் இந்த ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம அணுகணும். இப்போ அடுத்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், 120 இல் 72 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 120 இல் 72 எத்தனை சதவீதம்? அப்போ நம்ம 100 பெருக்கும் பொழுது 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு நல்ல வாய்ப்பாடு தெரிஞ்சுது, டேபிள்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா டைரெக்டாக நம்ம அடிச்சுக்கலாம் இல்லைங்களா? 1 12 12 6 12 72 6 12 12 72 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 இந்த 10 நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? ஈக்குவல் டு 60%, 60%. இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்க, 45 80 60 எத்தனை சதவீதம்? 60 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 60 அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா? அப்போ 60 இல் 45 எத்தனை சதவீதம் இன்டூ 100 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 00 கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்கள், 3 2 6 இது நம்ம டிவைட் பண்ணோம்னா 5 2 10. இது நம்ம மேலும் சுருக்கணும் அப்படின்னா இதில் 1 3 3 5 3 15 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ்? 15 5 இப்போ 2 மல்டிப்ளை பண்ணும் பொழுது 5 5 சார் 25, 5 5 25 மிச்சம் 2, 1 5 5 + 2 75 சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து 60 80 எத்தனை சதவீதம் 72 அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், 60 போன க்வெஸ்சன் மாதிரி கிடையாது. 60 நம்ம வந்து 60 80 எத்தனை சதவீதம் என்பதின், 60 80 எத்தனை சதவீதம் 72? 72 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 60 தானே 72. அப்போ நம்ம 72 × 60 × 100 அப்படின்னு போடணும். 00 கேன்சல் ஆயிரும். இப்போ இதை அடிச்சோம்னா அப்ளை மாதிரி தான், 12 2 12 6 நமக்கு என்ன கிடைக்கும்? 72 அப்படின்னு கிடைக்கும். மிச்சம் இருக்கிற நம்பர்ஸ் வந்து இந்த 10 12 தான். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 12 × 10 10 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 120% அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு க்வெஸ்சன் பார்க்கலாம். இது வந்து நமக்கு நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. வேர்ட் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, பூமியின் 2250 பாகத்தில், பூமியின் 2250 பாகத்தில்
ஐந்து பாகம் சல்ஃபர் உள்ளது. இப்போ சல்ஃபரோட சதவீதம் என்ன? எஸ் அப்படிங்கிறது சல்ஃபர். சல்ஃபரோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு 5% தான் சல்ஃபர் இருக்குது. அப்போ அதோட பர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்டூ 100 இது போட்டோம்னா நமக்கு கேன்சர் கிடச்சிரு பாருங்க. 00 கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம 5 இந்த 225 அடிக்க முடியும் இல்லைங்களா. 1 5 இதில் வந்து பாகமாக பிரிச்சுக்கலாம். 4 5 20 இருபதில் 2 போச்சுன்னா மிச்சம் 2 25 5 5 5 25 இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் ஈக்குவல் டு 10/45. இதை மேலும் நம்மளால் சுருக்க முடியும் 2. இதை வந்து 9 2 5 ஆர் 10 9 5 ஆர் 45 2 5 10 9 5 45 அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் 2/9%. ஓகே, இது வந்து நமக்கு பூமியின் 2250 பாகத்தில் 5 பாகம் சல்ஃபர் உள்ளது. அப்போ சல்ஃபரோட சதவீதத்தை மட்டும்தான் நாம் இங்கே வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகே, அடுத்தது கொஸ்டின் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 5% 5% 3% விழுக்காடு என்ன? விழுக்காடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு பர்சன்டேஜ் ஒரு பொருட்டே கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற பர்சன்டேஜும் கீழே இருக்கிற பர்சன்டேஜும் கேன்சல் ஆயிரும். அதனால நமக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, இது போயிடும். இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்துக்கோங்க 3/5 × 100. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த 100 வர வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணிச்சுக்கணும். அப்போ இது 20 1/5 = 5 25 = 100. ஓகே, 1 5 25 100. இப்போ மிச்சம் இருக்கிற நம்பர் இந்த 3 20. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 60%. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. 18 கிராம் என்பது, இது சிறிய அளவு. 18 கிராம் என்பது நமக்கு இன்னொரு அளவு கொடுத்துருக்காங்க, 7.2 கிலோகிராம். 7.2 கிலோகிராமின் எத்தனை சதவீதம்? இதுதான் க்வெஸ்சன். 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமின் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு கிராம் தானே, அதனால 18. இது ரெண்டையும் அந்த கிராமையும் இது கிலோகிராமில் இருக்குது. கிலோகிராமில் இருக்குது அப்படின்னா நம்ம கிராமை கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1000 மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது 72/100. அப்போ இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 7200 கிடைக்கும். ஒரு அளவு கிராமில் இருக்குது, இன்னொரு அளவு கிலோகிராமில் இருக்குது அப்படின்னா ஒரே அளவில் தான் நம்ம மாற்றணும். 7.2 அப்படியே நம்ம போட்டோம்னா ப்ராப்ளம் நமக்கு தப்பாயிரும். அப்போ 7200 × 100. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். கண்டிப்பாக நமக்கு பாருங்கள் இந்த 18 72 நமக்கு அடித்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 18 வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 1 18 18 4 18 72. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 1/4%. இதை 1/4% பார்க்கலாம், இல்லாட்டி இதை நம்ம இன்னும் சுருக்கணும்னா 0.25%, அது நமக்கு ஆன்சராக கிடச்சிரும் சரிங்களா. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்க்கு கன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ப்ராப்ளமே வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம போட போகிற ப்ராப்ளம் வந்து பின்னத்தில் இருக்குது. அப்போ பின்னத்தில் இருந்தால் எப்படி போடுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 1/35 1/35 2/7 × 7 அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து பண்ண போகிறோம். 1/35 அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இல்லையா. அப்போ 1/35 2/7 அப்போ 2/7 எத்தனை சதவீதம் × 100. ஓகே, இப்போ நம்ம வந்து இது நம்ம பிரித்து போடலாம். இப்போ இந்த 1 அப்படியே இருக்கும், இந்த கீழே இருக்கக்கூடிய 35 கீழே போட்டுக்கோங்க. இங்கே இருக்கு பார்த்துக்கோங்க, இந்த 2 அப்படியே இருக்கும்,
கீழே இருக்கிற ஏழு மேலே போயிடும். அப்போது இன்ட்டு ஏழு இன்ட்டு ஹண்ட்ரட் இது நம்ம சுருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் இது ஈஸியாக தான் இருக்குது. இதில் ஹண்ட்ரட் இருக்குது வச்சுக்கலாம். அப்படியே ஒரே ஏழு ஐயேழு முப்பத்தி அஞ்சு. இப்போ இந்த அஞ்சையும் ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு வந்து பத்து. இந்த பத்தில் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அளவு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க, 10%. இந்த 10% தான் இதுக்கான ஆன்சர். அப்போ நமக்கு பின்னத்தில் கொடுத்தாலும் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ அடுத்த கணக்கு வந்து பார்த்துக்கோங்க, புள்ளியில் கொடுத்துருக்காங்க. புள்ளியில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறது, பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. 3.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3.5 சதவீத மதிப்பு, அவ்வளோதான், சதவீத மதிப்பு. இப்படி கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சதவீதம் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தாலே நம்ம 100 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 3.5 × 100 இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது 35 × 10. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 35 10 மல்டிப்ளை பண்ணுனா 350% அப்படின்னு கிடைக்கும் நமக்கு, சரிங்களா. இப்போ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 0.005 0.005 சதவீத மதிப்பு என்ன, சதவீத மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சதவீத மதிப்பு அப்படின்னு போட்டோன்னே டைரெக்டாக நம்ம 100 மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கணும். ஓகே, 0.05 × 100 பாருங்கள், இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ இந்த ஜீரோ போயிடும், இந்த ஜீரோ போயிடும். மிச்சம் இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க, நமக்கு 0.5 தான் இருக்குது. 0.5% ஓகே. ஒரு ஜீரோவுக்கு ஒரு பாயிண்ட் நகரணும். அப்போ மிச்சம் இருக்கிறது இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த 5 இருக்குது. சப்போஸ் இங்கே ஜீரோ இன்னொரு ஜீரோ இருந்ததுன்னா இது இன்னும் நகரும், நகர்ந்தால் நமக்கு 5 கிடைக்கும். ஓகே, இப்போ 0.5% அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். 4.7 சதவீத வடிவம் என்ன, சதவீத வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சதவீத வடிவம் என்ன, அப்போ 4.7 சதவீதம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே 100 போட்டு நம்ம பெருக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஒரு ஜீரோ போயிடும், அப்போ 47 இருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிற 10. அப்போ இது நம்ம 470% அப்படின்னு நம்ம குறிக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி நீ அடுத்த ப்ராப்ளம் கொஞ்சம் பாயிண்ட்ல இருந்தா நமக்கு கவலைப்பட தேவையில்லை, நமக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, 0.5252 இதோட சதவீத மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம 100 மல்டிப்ளை பண்ணணும், நல்லா கவனிச்சுக்கணும். இது ஒரு ஸ்தான நகரும், இது ஒரு ஸ்தான நகரும். அப்போ இந்த ஒரு ஸ்தான நகர்ந்து ஒரு ஸ்தான நகரும். அப்போ இந்த புள்ளி எங்கே நகரும், 52.52% இந்த புள்ளி இந்த மாதிரி நகரும். ஓகே, இனி அடுத்தது ஒன்று கொஞ்சம் கடினமான ப்ராப்ளம், அதை பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, 0.756 × 3/4 இன் சதவீதம் என்ன இப்படி கேட்டிருக்காங்க. இன் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், 0.4 அதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துக்கூடாது. அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0.756 × 3/4 அப்போ இது கூட நம்ம என்ன பண்ணணும், 100 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 100 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஸ்தானத்தை நம்ம நகர்த்தலாம். ஓகே, 75.6 இப்போ இந்த ஜீரோ இந்த 20 எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் எங்கே வரும், இங்கே வரும். ஓகே, அப்போ 75.6 × 3/4 அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 5 வந்து நம்ம வந்து 4 வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். இது கூட டிவைட் பண்ணும்பொழுது கரெக்டாக அடிபடும். இப்போ இந்த 7 எத்தனை 4 இருக்குது, ஒரே 4 தான். மிச்சம் வந்து 35. 35 எத்தனை 4 இருக்குது, 5 × 20 6 × 24 7 × 28 8 × 32 ஓகே, 8 × 32 மிச்சம் எத்தனை இருக்குது, மிச்சம் 3 இருக்கும் இல்லைங்க, 8 × 32 மிச்சம் 3. இந்த 3 6 பக்கத்தில் போடுங்க, 36. அப்போது 9 இந்த புள்ளிக்கு புள்ளி அப்படியே 9 × 36 இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற மதிப்பு 18.9 × 3 3 நம்ம மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 56.7%.
ஓகே, இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இப்போ ஓரளவுக்கு சதவீதம்னா என்ன, அந்த சதவீதத்தை எப்படி பயன்படுத்துறது, எப்படி வந்து டிவிஷனில் அதாவது டினாமினேட்டரில் என்ன நம்பர் போடுறது, நியூமரேட்டரில் என்ன நம்பர் போடுறது, அதாவது பின்ன பகுதியாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், பாயிண்ட்டில் வந்து நம்ம நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி அழகாக கரெக்டாக போடுறது அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் பார்த்தோம். இன்னும் விரிவான சதவீத மதிப்புகளோட சொற்றொடர் தொடர்பான ப்ராப்ளம்ஸ் அதாவது வேர்டு ப்ராப்ளமை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். பார்வைக்கு நன்றி.